என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், 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 உதிக்கும, உதிக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு நாளும் உங்கள் இல்லத்தில் வந்து அல்லது உங்களுடைய மொபைல் அல்லது மற்ற ஏதாவது ஒரு டிவைஸ் மூலமாக உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:2 கர்த்தர் இவ்வாறாக சொல்லுகிறார், நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் சூரியன் உதிக்க போகுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உதிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம், நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு காரியம். அதுவும் சூரியன் உதிக்குமா? அதுவும் எந்த சூரியனா? நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி நம்ம கேட்போமே ஆனால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். சூரியன் உதிக்கும் பொழுது நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அப்படிதானே? ஆமாம். சூரியன் உதிச்சாதான் நமக்கு இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறது. இன்னொன்று, சூரியன் உதிக்கிற வேளையில் அந்த காலை வெயில் உடம்பில் பட்டாலே நிறைய வியாதிகள் என்ன செய்யும், மாறும். ஒரு சில வைட்டமின்கள்லாம் அதில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், சூரியன் உதிக்கிற பொழுது நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பனி மறையும் சூரியன் உதிக்கிற வேளையில், சூரியன் உதிக்கிற வேளையில் இருள் மறையும், வெளிச்சம் உண்டாகும். சூரியன் உதிக்கிற வேளையில் பல காரியங்கள், நன்மையான காரியங்கள் நடக்கிறது. நாளிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இருளாக இருக்கிறதா? உன்னுடைய பொருளாதாரம் இருண்டு போயிருக்கிறதா? உன்னுடைய சரீர ஆரோக்கியம் இருண்டு போயிருக்கிறதா? அல்லது உங்களுடைய தொழில் காரியங்கள் இருண்டு போய் கிடக்கிறதா? இதை எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, பனி போல எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எதை எடுத்தாலும் வாய்க்கிறதில்லை, எந்த காரியத்தை எடுத்தாலும் அது எனக்கு நன்மையாக முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை, தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட கர்த்தரை பார்த்து சொல்கிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியன், நீதியின் சூரியன் உதிக்கிற பட்சத்தில் உடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், மூடப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறப்போகிறது. நீதியின் சூரியன், வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு நீதி, உங்களுடைய நீதி, உங்களுக்கான நீதிகள் புரட்டப்படுகிறதா? உங்களுக்கு அநியாயம் விளைவிக்கப்படுகிறதா? வேலை பார்க்கிற இடத்துல மேலதிகாரிகள், உடன் வேலை பார்க்கிறவர்களால் உங்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதங்க, என்னாண்டவர் நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்க போகிறார். அவர் உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்க வைக்கும் பொழுது யாரும் உங்களுக்கு இனி அநியாயம் செய்ய முடியாது, யாரும் உங்களுக்கு விரோதமாக எந்த திட்டத்தையும் எந்த செயலையும் செயல்படுத்த முடியாது. காரணம், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்க போகிறது. அந்த நீதியின் சூரியன் உங்க வாழ்க்கையில, உங்க தொழிலில், உங்கள் கையின் பிரயாசத்தில், உங்களுடைய சரீரத்தில், உங்கள் குடும்பத்துக்குள்ள உதிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
அதின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என கருமையான தேவஜனமே, நீதியின் சூரியன் உதிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அது சரீரத்திலையும் ஆரோக்கியம் உண்டாகும், பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியம் உண்டாகும், வேலை பார்க்குற இடத்துலையும் ஆரோக்கியம் உண்டாகும், எதிர்கால வாழ்க்கையும் ஆரோக்கியம் உண்டாகும். நீதியின் சூரியன் உதிக்கணும். சரி, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த உங்கள் என்று சொல்லுகிற காரியம் உங்களை குறிக்கிறதா, என்னை குறிக்கிறதா? அந்த உங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு நான் அடங்கி இருக்கிறேனா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியம். நீதியின் சூரியன் உதிக்கும் போது ஆரோக்கியம் உண்டாகும், நல்லது தான். ஆனால் நம்ம மேலே உதிக்க போகுதா நீதியின் சூரியன்? நீதியின் சூரியன் யார் மேலே உதிக்கும் என்று சொல்லும்போது இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறீங்களோ, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, அப்படிப்பட்டவர்கள் மேல்தான் நீதியின் சூரியன் உதிக்குமா? இப்போ உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. நான் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறேனா, இல்லை மனுஷனுக்கு பயந்திருக்கிறேனா? கர்த்தருடைய நாமத்துக்கு நான் பயந்திருக்கிறேனா? கேள்வி கேட்டு பாருங்க. இதுவரைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாமல் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிங்க ஆண்டவரே, இனி உடைய நாமத்துக்கு பயந்து நடப்பேன், உடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், உடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அதன்படி நீங்கள் நடந்தால் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்துக்கு பயந்து நடங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து நடங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால் நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், சுகமாயிருப்பீங்க, சந்தோஷமாயிருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் பயந்து நடந்தால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்துக்கு பயந்துருங்க. அவருடைய நாமத்துக்கு பயந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த நிஜம் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷித்த வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இது நீங்கள் பார்க்குறது மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் இதை நீங்கள் அனுப்பி கொடுங்க. இது நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் இரவு 11 மணிக்கு, முந்தின நாள் இரவே 11 மணிக்கு அப்லோட் செய்யப்படுகிறது. டிவியில் இரவு 12 மணியிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யூடியூப்பில் 11 மணிக்கே பார்த்துக்கொள்ளலாம். நம்முடைய நிஜம் டிவி யூடியூப் சேனலில் இதை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்காவது இந்த விசேஷித்த வார்த்தையை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை கேட்டு கர்த்தர் பேரில் நம்பிக்கை வந்து கர்த்தர் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து அவர்களும் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வார். சரியா? இதுவரைக்கும் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ உடனே அதில் கீழே இருக்கும்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அநேகருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்கப்பா. நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீதியின் சூரியன் உதிக்கிற பட்சத்தில் அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை தங்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதில் ஒரு ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தில் ஆரோக்கியத்தை இழந்து சமாதான குறைச்சலோடு கூட சண்டை சச்சரவோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானம் சந்தோஷம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் வர போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கு யாரெல்லாம் பயந்து நடப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கிறார்களோ, உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும்
செய்யும். நீதியின் சூரியன் உதிக்கம் பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்ட இடத்துல நீதியின் சூரியன் உதித்து பிள்ளைகளுக்கு நீர் நீதி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிற, பிள்ளைகளுக்கு எதிராய் திட்டங்களை போட்டுகிற, பிள்ளைகளுக்கு எதிராய் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற எல்லாவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீதியின் சூரியன் உதித்து பிள்ளைகளை அதிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆபத்துகளும் பிரச்சனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் மத்தியில் பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. உடைய கரத்தை தாழ்த்துகிறோம். உடைய நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடர செய்யுங்க. பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து நடக்க பழகுங்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. காட் பிளஸ் யூ.